ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்துருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு மூணு டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளர்க்கு, பியோன் கேட்டகரி, டிஜிடின்னு வந்து ஒரு மூணு டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி அதுக்கான குவாலிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து வேரியாகும். மினிமம் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 மேலேயும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு நேவி சில்ட்ரன் ஸ்கூலில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு அரக்கோணம்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை அரக்கோணம்லேருந்து இதுக்கான ஜாப்மே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், இதிலேயே ஹவு டு அப்ளைல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வெப்சைட் லிங்க்கு ncsarakonam.edu.in, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்லாம் வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸும் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. தி அட்மினிஸ்ட்ரேட்ஸ்னு கொடுத்து நேவி சில்ட்ரன் ஸ்கூல் அரக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் போஸ்டலில் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்டர் ரேஷர் போஸ்டர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷனே செல்ஃப் அட்ரஸர் காப்பி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் இமெயில் மூலமாக ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடியும் பாருங்கள் இதிலேயே இருக்குது. ஸோ ncsarakonam@yahoo.co.in கொடுத்துருக்காங்க. அப்படில இந்த மெயிலுக்கு வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்பில் உங்களுக்கு வந்து இதில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ டிஜிடி கேட்டகரி, கிளர்க்கு கேட்டகரி, ஆயாபியோன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ டிஜிடி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ பிஏ இல்லைனா வந்து பிஎஸ்சி டிகிரியில் வந்து நீங்கள் வந்து 60% நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸோ பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் நீங்கள் முடிச்சுனா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிசேரபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 21-40 வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிசேரபிளாக வந்து பாருங்கள் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ MS Excel, வேர்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆயாபியோன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 21-40 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 January வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இல்லைனா வந்து இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குனா பாருங்கள் காண்டாக்ட் நம்பருமே இருக்குது, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.